டேஸ்ட் தி டெய்லி. தாமிரபரணி ஆற்றில் கலக்கும் கழிவு நீரை கட்டுப்படுத்தாவிட்டால் அதிமுக சார்பில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என நெல்லை அதிமுக மாவட்ட செயலாளர் தச்சையன் கணேசராஜா அறிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தின் குடிநீர் ஆதாரமாக விளங்கி வரும் தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலந்து வருவது குறித்த வழக்கில் ஆற்றில் கழிவுநீர் கலக்காமல் இருக்க மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. இந்த நிலையில் நெல்லை அதிமுக மாவட்ட செயலாளர் கணேசராஜா தாமிரபரணி ஆற்றில் நேரில் ஆய்வு செய்தார். இதையடுத்து நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தாமிரபரணி ஆற்றில் கலக்கும் கழிவு நீரை திறனற்ற ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் கட்டுப்படுத்தாவிட்டால் அதிமுக சார்பில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார். 13 இடங்களில் வந்து இந்த சாக்கடை தண்ணி நேரடியாக கலந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்முடைய மதுரை ஹைகோர்ட் வந்து ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க, சீக்கிரம் உடனே முடிவெடுத்து இந்த சாக்கடை தண்ணி கலக்காத அளவுக்கு சுத்தப்படுத்தி அனுப்புத அளவுக்கு ஏதோ ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க. அதுக்காக இவங்க எந்த முயற்சியும் பண்ணலை. இந்த சாக்கடை தண்ணியை தான் நான் வந்து கிட்டத்தட்ட 4-5 மாவட்டத்துக்கு தண்ணி குடி தண்ணியாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இதுக்கு சீக்கிரம் ஒரு நிரந்தர தீர்வு வேணும். இந்த சாக்கடை வந்து இந்த தாமிரபரணியில் கலக்கக்கூடாது. பயிருக்கும் உயிருக்கும் உத்தரவாதம் தான் இந்த தாமிரபரணி நீர். இந்த அரசாங்கம் இதை கண்டுகொள்ளவே இல்லை, இந்த மாநகராட்சி கண்டுகொள்ளலை. சீக்கிரம் இதுக்கு நல்ல முடிவு கட்டணும். நீதிமன்றத்தை மதிச்சவங்க நடக்காங்களான்னு பார்ப்போம், இல்லைனா மக்களை திரட்டி பெரிய அளவில் இவங்களுக்கு புரிய வைப்போம். திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் கழக செயலாளர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பரஞ்சோதி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கழகம் தொடர்பான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் MGR இளைஞரணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சிவபதி, கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வளர்மதி, கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அரசு தலைமை கொறடாவுமான மனோகரன், முன்னாள் அமைச்சர் TP பூனாட்சி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் டி இந்திரா காந்தி, பரமேஸ்வரி, கழக MGR இளைஞரணி இணைச் செயலாளர் செல்வராஜ், மாவட்ட கழக துணைச் செயலாளர் கோவிந்தராஜ், மாவட்ட பொருளாளர் சேவியர், MGR மன்ற மாவட்ட செயலாளர் அறிவழகன், மாணவரணி மாவட்ட செயலாளர் அறிவழகன், சிறுபான்மையினர் நலப்பிரிவு மாவட்ட செயலாளர் புல்லட் ஜான் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர்.